புதுமடத்தில் துணை மின் நிலையம் அமைக்க கோரி உச்சிப்புலி துணை மின் நிலையம் முன் ஆர்ப்பாட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியம் புதுமடம் ஊராட்சியில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இங்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கீழ் இயங்கும் கடல்சார் கல்லூரி, கடலோர காவல் நிலையம், மருத்துவமனை, மேல்நிலைப்பள்ளி, பிஎஸ்என்எல், தனியார் செல்போன் கோபுரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ளன. இங்கு 6000 மின் இணைப்புகளுக்கு உச்சிப்புலி துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது. பழைய மின் கம்பிகளை மாற்ற வேண்டும், கூடுதல் மின் பணியாளர் நியமிக்க வேண்டும், 100 கிலோ வோல்ட்ஸ் மின்திறன் கொண்ட 2 டிரான்ஸ்ஃபார்ம் நிர்மாணிக்க வேண்டும், தாழ்வாக தொங்கும் மின் கம்பிகளை சரி செய்ய வேண்டும், துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும். புதுமடம் தென் கடற்கரையில் கடந்த 3 ஆண்டுகளாக எரியாத மின் விளக்குகளை எரிய செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. தமிழக முதல்வர் தனிப்பிரிவு ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா நாவஸ் கனி, தமிழக மின்வாரிய தலைவர், ராமநாதபுரம் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர், ராமநாதபுரம் மின்வாரிய செயற்பொறியாளர், உச்சிப்புலி உதவி மின் செயற்பொறியாளர், ராமநாதபுரம் தாசில்தார், மண்டபம் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ஆகியோருக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளனர். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் நிரப்பப்பட உள்ள 2144 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியீடு. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் நிரப்பப்பட உள்ள 2144 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதற்கு தகுதியானவர்களிடமிருந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் விண்ணப்பிக்க ஆரம்பிக்கும் தேதி 24/6/2019, ஆன்லைனில் விண்ணப்பதற்கான கடைசி தேதி 15/7/2019 என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிஞ்சி நகர் மலைவாழ் மக்களுக்கு தனியார் அமைப்பு நலத்திட்ட உதவிகள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தொட்டப்பநாயகனூர் ஊராட்சிக்குட்பட்ட குறிஞ்சி நகரில் மலைவாழ் மக்கள் சுமார் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த மலைவாழ் மக்கள் அருகில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து கிடைக்கும் கிழங்கு, தேன் போன்றவர்களை எடுத்து விற்பனை செய்து பிழைப்பை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பவுல் அப்போஸ்தலர் தேவ அக்கினி அமைப்பைச் சேர்ந்த நிறுவனர் கருணாகரன் தலைமையில் இந்த அமைப்பினர் அங்கு வாழும் மலைப்பகுதி வாசிகளுக்கு 6 மாதத்திற்கு தேவையான அரிசி, ஆடைகள், மளிகை பொருள் என 1 லட்சம் மதிப்பில் பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து இங்கு குடியிருக்கும் அனைவருக்கும் அசைவ சாப்பாடு பரிமாறப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைப்பை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர் ஜெபாஸ்டின் ஏற்பாடுகளை செய்தார். மலைவாழ் மக்கள் அனைவரும் நலத்திட்ட உதவிகள் செய்த அமைப்பினருக்கு நன்றி தெரிவித்தனர்.